வணக்கம். இன்றைக்கி நான் வந்து என்ன காட்ட போகிறேன்னா கிரேப்ஸ் தயிர் பச்சடி. சரியா தெரிஞ்சிருக்கும், ஆனால் நான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு 1.5 கப்பு தயிர் எடுத்துட்டுருக்கேன். திக்காக எடுத்துக்கோங்க. இதில் வந்து உப்பு பெருங்காயத்தை போடுறேன். அதுக்கப்புறம் இங்கே தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய் 1/4 கப் போடுறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸு, க்ரீன் கிரேப்ஸு, 2 பச்சை மிளகாய். இதையும் இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுக்காங்க. காட்டுறேன் நான். போட்டு கலந்து விட்டுட்டும் இந்த தாளித்து வச்சுருக்கேன் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏன் வந்து எனக்கு வந்து இப்போ நான் ஒரே கையால் பண்ணுறதுனால ஒரே கையில் வீடியோ எடுக்கிறேன். அதனால தான் வந்து இப்போ வந்து அதை ஃபுல்லும் போட்டுட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஆயிடுச்சு. இப்போ நான் எல்லாம் போட்டுட்டேன், தாளித்து போட்டுட்டேன். அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ நம்ம தயிர் பச்சடி ரெடி ஆகிடுது. நீங்கள் வந்து நான் இன்றைக்கி வெங்காயம் போடல. நீங்கள் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கேரட் துருவி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வாயில் வந்து அந்த ஸ்வீட்டு அந்த காரம் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள். என்னோடய சுபாஷ் கிச்சன் வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். எப்போவும் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எப்போவும் நெகட்டிவ் வேண்டாம். ஒருத்தர் ஏதாவது சொன்னான்னா நீங்கள் வந்து அவளுக்கு வந்து எல்லாமே நல்லா நடக்கும் அந்த மாதிரி சொல்லுங்கோ. இப்போ அவள் லைஃப்பும் நல்லா கிடைக்கும், உங்கள் லைஃப்பும் கிடைக்கும். எல்லாரையும் பார்த்து அவளை பார்த்து பொறாமை அதெல்லாம் படாதீங்கோ. உங்களுக்கு சாமி கொடுத்தது வச்சு சந்தோஷமாக இருந்தேன்னா உங்கள் லைஃப் சந்தோஷமாக இருக்கும். Thank you from K. Subhamogan. Have a nice day. Bye.